ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நேத்தே பிக்போஸ் சீசன் 5 டே 20th எபிசோட் எப்படி போச்சு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஸோ நேத்து கமல் சார் எபிசோட் தான், என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கமல் சார் வராங்க, அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10 வாரம் கழித்து நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து உள்ளே நடக்குது, பிக்பாஸே பார்த்துட்டு வரல அப்படின்னு சொல்கிறவங்கலாம் அதோட டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிலாம் விளையாண்டுட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த எபிசோடில் பார்க்கலாம் அப்படின்னு கமல் சார் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ மார்னிங்லேருந்து என்ன நடந்துச்சு டே 20 அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணாச்சி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லோரும் தாமரைக்காக வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட்டு எல்லோரும் சாப்பிட போகிறாங்க. ஸோ சாப்பிட்றப்ப வந்து தாமரைக்காய் தான் சமைச்சிட்ருக்காங்க, அக்ஷரா வந்து அம்மிக்கல்ல வந்து சட்னி அரைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, அக்ஷரா இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம், பட் சூப்பராக வந்து அவங்க அங்கே அரைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ சாப்பிட்றப்ப தாமரைக்காய் சமைச்சது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, இந்த சீசன் ஃபுல்லாகவே உங்களை நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் சமைச்சு போடுற சாப்பாடுக்காகவே நாங்கள் உங்களை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிலாம் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அபிஷேக்கும் சொன்னார் ரொம்பவே சூப்பராக இருக்குது, தட்டை கழுவவே தேவையில்லை அந்த அளவுக்கு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தாமரைக்காவை கொஞ்சம் வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறப்போ ஸ்ருதியை வந்து கன்ஃபியூஷன் ரூமுக்கு வர சொன்னார் பிக் பாஸ். ஸோ ஸ்ருதி போனாங்க, போனதுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் வெளியே போயிட்டு சிபிட்ட போயிட்டு பிரீத்தி அந்த புக்கை எடுத்து ஏதாவது ஒரு பேஜ் எடுக்கணும், ஸோ அந்த பேஜில் எந்த ஒரு ஃபுட்டு இருக்கோ அது வந்து அவங்க எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்ருதி போய் இதை சிபிட்ட சொன்னாங்க, சிபியும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணார். ஸோ வந்து சிக்கன் ஃப்ரை வந்து வந்துச்சு, அதே மாதிரியே பிக்பாஸ் வந்து கொடுத்தாங்க, 4 பீஸ் தான் இருந்துச்சு. ஸோ அது எப்படி சாப்பிட்றது அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லக்ஸரியஸ் பட்ஜெட் வந்து போயிட்டு இருந்துச்சு, யார் யாருக்கு என்ன வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுல வந்து எல்லாருமே மோஸ்ட்லி நான்வெஜ் சொல்லிட்டு இருந்தாங்க. பிரியங்காவும் கத்துனாங்க, ஆளாளுக்கு கத்தவும் ஸ்ருதினால் எழுதவே முடியல, ஏதோ ஒன்று எழுதிட்டு இருந்தாங்க, பட் வந்து நான்வெஜ்ஜாக இருந்துச்சு ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறதுனால பிரியங்கா பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க. ஒரு வாரத்தில் 3 நாள் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடணுமா, இப்போ பாருங்கள் ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை, சிக்கன் மட்டன் எல்லாமே சொல்லியிருக்கீங்க, என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு பிரியங்கா பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அண்ணாச்சி அங்கனக்குள்ளே என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு நார்மலாக ஒரு விஷயம் சொன்னார், நான் ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்கிறேன் கிச்சன் டீம் பற்றி அப்படின்னு சொல்லி சொன்னார். கொஞ்சம் நல்லா சமைங்க அந்த மாதிரி சும்மா சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அப்போ சுகர் பத்தல அந்த மாதிரி ஏதோ சொல்லிகிட்டு இருந்தார். உடனே வந்து பிரியங்கா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, நீங்கள் கிச்சன் டீமில் இருந்து பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் வீக் கிச்சன் டீமில் வருவீங்க அண்ணாச்சி, ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த கஷ்டம் புரியும் அப்படின்ற மாதிரி பிரியங்கா சொல்ல ஆளாளுக்கு பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த டைம் வந்து ராஜு என்ன சொன்னார் அப்படின்னா, சரி விடுங்க விடுங்க அண்ணாச்சி அப்படின்ற மாதிரி ராஜு சொன்னார். உடனே அபிஷேக் அந்த சைடு இருந்து வந்துட்டாங்க, நீ எதுக்கு தேவையில்லாமல் இன்வால்வ் வர, நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ல அப்படின்னு அபிஷேக்கும் இன்வால்வ் ஆகிட்டாரு. ஸோ அபிஷேக்கும் ராஜுக்கும் பிரச்சனை அதிகமாக போயிடுச்சு, அபிஷேக் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அபிஷேக் ஒரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே சால்ட்டு கூட போட்டு தான் நினச்சி சாப்பிடுவீங்க, ஸோ சால்ட்டு கம்மியாக இருக்குது அப்படிலாம் வந்து நீங்கள் சொல்லாதீங்க, எல்லாருக்கும் ஏற்ற மாதிரிலாம் சமைக்க முடியாது அப்படி இப்படின்னு அபிஷேக் வந்து அண்ணாச்சிக்கிட்டே ரொம்ப ப்ரௌடாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அண்ணாச்சியை வந்து ராஜு காம் டவுன் பண்ணிட்டே இருந்தாங்க, விடுங்க அண்ணாச்சி விடுங்க அண்ணாச்சின்னா. அப்புறம் ராஜு வந்து அபிஷேக் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ கத்தாத கத்தாமல் பேசும்போது இது ஒரு சின்ன விஷயம் தானே, இப்போது அண்ணாச்சி வந்து என்ன பண்ணுறாரு, ஏதாவது ஒரு விஷயம்னா தனியாக கூட்டிகிட்டு போய் தானே சொல்கிறார், ஸோ இவங்களும் தனியாக சொல்லியிருந்துருக்கலாம், எதுக்கு இப்படி வந்து சொல்லி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராஜு வந்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அண்ணாச்சியே வந்து இது இப்படியே சண்டை போயிட்டே இருக்குது, இதை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து கிச்சன் டீமில் இருந்தவங்க உங்களை யாராவது நான் ஏதாவது சொல்லியிருந்தேனா நீ மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டே அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் கமல் சார் வந்துடுறாங்க. ஸோ எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க, தாமரையை வந்து ஏன் காப்பாத்துறீங்க அப்படின்ற மாதிரி கமல் சார் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த 5 காயின் வந்து உங்ககிட்ட இருக்கு, ஃபர்ஸ்ட் எடுத்தது இந்த 5 பேர், ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த 5 பேர்கிட்ட இந்த காயின்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கமல் சார் சொன்னாங்க. சொல்லிட்டு ஏன் வந்து தாமரையும் இசைவானையும் காப்பாற்றணுன்ற இன்டென்ஷன்ல எல்லாருமே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அபிஷேக் தான் ஆன்சர் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் அந்த கேம் விளையாடுறதே இதுக்காக தான், அந்த டாஸ்க் விளையாடுறதே இதான், நான் வந்து ஒன்று நான் ஜெயிக்கணும் இல்லைனா தாமரை ஜெயிக்கணும், அவளோட ஸ்டோரியில் வந்து நான் ரொம்பவே டச் ஆகிட்டேன், ஸோ வந்து அவள் எப்படியாவது இங்கே இருக்கணும் அதுதான் என்னோட எண்ணம், அதுக்காக தான் நான் அப்படி விளையாடுறேன் அப்படின்னு ஏன் எல்லோரும் இதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமல் சார் கேட்குறாங்க. அப்பயும் வந்து அபிஷேக் வந்து பயங்கரமாக பதில் சொல்லிட்டு இருந்தார், அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு இவர் ஒரு பதில் சொல்கிறாரு. ஸோ வந்து நான் வந்து கேமுக்காக தான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அபிஷேக் சொல்லிட்டாங்க. நான் இங்கிட்டருந்து இங்கிட்டு பேசுகிறேன் இங்கிட்டிருந்து எல்லாமே வந்து கேமுக்காக தான் அப்படின்ற மாதிரி அபிஷேக் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி ஐக்கிட்ட கேட்குறாங்க, ஐக்கி பேர் என்ன சொல்கிறாங்க, நான் எனக்காக தான் சார் விளையாண்டேன், நான் எனக்காக தான் காயின் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உன்னை கமல் சாரும் குட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்புறம் தாமரைக்கும் இசைவாணிக்கும் பர்சனலாக அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தார் கமல் சார், நீங்கள் வந்து நீங்கள் தான் விளையாடணும், இது உங்கள் கேமு, நீங்கள் தான் பிக் பாஸ்க்கு வந்திருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி அட்வைசஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஒரு எக்ஸாம்பிளும் சொன்னார் கமல் சார், நீங்கள் வந்து ரன்னிங் ரேஸ் ஓடிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் முயற்சி பண்ணி ஓடணும், பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட நீ எனக்காக ஸ்லோவாக ஓடணும்லாம் நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ தாமரைக்காக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு வந்து பயமாக இருக்குது சார், வேறு ஒன்றும் இல்லை, இப்படி தான் கேம் விளையாடணுன்றது எனக்கு தெரியல, பட் எல்லோரும் இந்த மாதிரிலாம் விளையாடுறப்ப எனக்கு லைட்
லைட்டாக பயமாக இருந்துச்சு, அதனால தான் என்னால் விளையாட முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கமல் சார் வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணார், உங்களாலேயும் முடியும், நீங்களும் தைரியமாக விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு அபிஷேக் என்ன பண்ணார் அப்படின்னா, நான் காயில் எடுத்து தாமரைக்கு கொடுக்கணும் சார், இதுதான் என்னோட கேமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே கமல் சார் சொன்னார், நீங்கள் வந்து கேமுக்காக நீங்கள் வந்து தாமரைக்காவை காப்பாற்றணும், உண்மையிலே தாமரைக்காவை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் வந்து ஒரு தியாகி அப்படின்றத மக்கள்கிட்ட காட்டணுன்றதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா, ஏன்னா அதை நீங்கள் அடிக்கடி பதிவு பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமல் சார் கேட்குறாங்க. ஐயோ இல்லை சார், நான் வந்து தாமரையை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு அபிஷேக் சொல்லிடுறாரு. உடனே மறுபடியும் அபிஷேக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உண்மையிலே வந்து நான் சத்தியமாக கேமுக்காக தான் சார் விளையாடுறேன், வேறு எதுக்காகவும் விளையாடல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கமல் சார் வந்து கேட்குறாங்க, நீங்கள் உண்மையிலே வந்து பிக் பாஸ் பார்க்காம தான் உள்ளே வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு அபிஷேக் வந்து கொஞ்சம் வல்ட்டி வல்ட்டி பதில் சொல்லிட்டுருக்காரு, சார் லாஸ்ட்டு நீங்கள் வர எபிசோட் மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னா, அப்போ பார்த்துருக்கீங்க அப்படின்னா, இல்லை சார் நான் ப்ரோமோ மட்டும்தான் பார்ப்பேன், ஆஃபீஸில் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, அப்போ நமக்கும் தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு போவேன், நீங்கள் வர்றது இந்த கோட் போட்டு வர்றது உங்கள் ஸ்டைலு இதுக்காக தான் சார் நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அபிஷேக் சொன்னாங்க. ஓகே குட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அப்புறம் நிரூப் கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி என்ன கருத்து, உங்களுக்கு என்ன கருத்து அப்படின்னா, எனக்கு வந்து அபிஷேக் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அபிஷேக் விட நான் டிஸ்அக்ரியாக தான் இருக்கேன் அபிஷேக் கூட. அவன் வந்து கேம் விளையாடுறப்போ என்ன சொன்னால் அப்படின்னா, நான் இப்படி தான் நான் ஏன் கேம் தான் நான் கரெக்டாக விளையாடுறேன், நான் இப்படி தான் என்னோட கேரக்டரே இப்படி தான் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் இங்கே வந்து நான் கேமுக்காக தான் இப்படி விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி மாற்றி சொல்கிறான், அதனால் நான் வந்து அவன் கூட டிஸ்அக்ரியாக இருக்கேன்னு நிரூப் சொல்லிடுறாங்க. அடுத்து ராஜு கிட்டே கேட்குறாங்க, ராஜு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களா அபிஷேக் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி அவர் பட்டுன்னு சொல்லிடுறாரு. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நிறையா பண்ணுறாங்களா கொஞ்சமாக பண்ணுறாங்க, கொஞ்சமாக பண்ணுறான் சார் ஆனால் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ராஜு சொல்லிடுறாங்க. அப்புறம் கமல் சார் ராஜுவை பாராட்டுற, நீங்கள் கொஞ்சம் நேர்மையாக விளையாண்ட மாதிரியே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ராஜுவை பாராட்டுறாங்க. அமைதியாக இருந்தீங்க, பல இடங்களில் வந்து நீங்கள் அமைதியாக போனீங்க அப்படின்ற மாதிரியும் கமல் சார் வந்து ராஜுவை பாராட்டிடுறாங்க. அபிஷேக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ விளையாண்டா நல்லாயிருக்கும், நான் இசைகிட்ட போய் அதை தான் சொன்னேன், இப்போ வந்து காயினை நான் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களை காப்பாற்றுறேன்னு சொன்னேன், ஆனால் இசை வந்து அவசரப்பட்டு அவளே காயினை வாங்கிக்கிட்டா, ஸோ நான் வச்சிருந்த பிளான் வந்து அவனுக்குள்ளே உடஞ்சி போயிடுச்சு, நான் இசையை காப்பாற்றலாம் அந்த காயினை வச்சு இவங்களை காப்பாற்றலாம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அந்த பிளானை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டா அவ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல கமல் சார் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் ஏன் எல்லாரையும் உங்கள் இஷ்டப்படி தான் எல்லோரும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கமல் சார் கேட்டாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் உட்காந்துட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த டீம் விஷயம் பற்றி கேட்டாங்க, ஸ்ருதி கிட்டே கேட்குறாரு, நீங்கள் வந்து டீம் டீமாக இருக்காங்க அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணீங்க, ஸோ யார் டீம் டீமாக இருக்கா, யார் உங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுறா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி கமல் சார் கேட்குறாங்க. ஸோ அப்போ ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க, அவங்க நமக்கு தெரிஞ்சதே தான் சொல்கிறாங்க, ஸோ பிரியங்கா அபிஷேக் நிரூப் இவங்கெல்லாம் ஒரு டீமு, ராஜு அண்ணாச்சி அக்ஷரா இவங்கெல்லாம் ஒரு டீமு, யார் சிபி வருண் இவங்க எல்லாருமே ஒரே டீமு, நாங்கள் அப்பப்போ ஒரு டீமாக இருப்போம், பட் நாங்கள் டீமாக இருந்தாலுமே விளையாட்டில் வந்து நாங்கள் அப்படி காமிச்சிக்க மாட்டோம், விளையாட்டில் வந்து போட்டி இருக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. அப்புறம் தாமரை இசைவாணியை வந்து சேஃப் பண்ணிடுறாங்க. தாமரை இசைவாணி என்ன சொல்கிறாங்க கமல் சார் அப்படின்னா, உள்ளே இருக்கவங்க மட்டும் உங்களை சேஃப் பண்ணணும்னு நினைக்கலாம், மக்களும் வந்து அதை தான் நினைக்கிறாங்க, மக்களுடைய கருத்தும் அது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேஃப் அப்படின்ற மாதிரி கமல் சார் சொல்லிடுறாங்க. அடுத்து அண்ணாச்சி கிட்ட கமல் சார் கேட்குறாங்க, அண்ணாச்சி வந்து அபிஷேக்கை பற்றி ஒன்று ஒன்றாமல் சொல்லிடுறாரு. அவன் எப்படி அப்படின்னா, ஒருத்தவங்களை பற்றி தப்பாக சொல்கிறான் அப்படின்னா உடனே அவங்கள பற்றி ஒரு நல்ல விஷயமும் வச்சுருப்பான், அதே அவன் சொல்லிடுவான். அப்புறம் அண்ணாச்சி என்ன சொல்கிறாங்க, நான் டேரெக்டாக அவன்கிட்ட போய் சொல்லிட்டேன், தம்பி இப்படி இருக்காத இப்படி இருக்காத, ஒருத்தவங்கள்ட்ட போய் அவனை சொல்கிறது இன்னொருத்தவங்கள போய் மாற்றி சொல்லாத, இதனால் மற்றவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நான் அதை அவன் டேரெக்டாகவே சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி அண்ணாச்சி அவங்களும் சொல்லிடுறாங்க. அடுத்து பிரியங்கா கிட்டே கேட்குறாங்க, என்ன நீங்கள் ஒரு குரூப்பாக இருந்து தான் விளையாடுவீங்களா அப்படின்ற, சார் நாங்கள் குரூப்பாக தான் இருப்போம், பட் டாஸ்க்கு பிளான் பண்ணி தான் பண்ணுவோம், டார்கெட்லாம் பண்ண மாட்டோம், யாரையும் பிளான் பண்ணி இவங்களை டார்கெட் பண்ணி அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், கேமில் தனித்தனியாக தான் விளையாடுவோம், பட் நாங்கள் ஒரு குரூப்பாக இருப்போம் சார், சின்ன வயசுலேருந்து நமக்கு ஸ்கூல் மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு எனக்கு செட் ஆனது இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி பிரியங்கா சொல்கிறாங்க. பட் அவங்க வந்து அக்ஷராவை டார்கெட் பண்ணி விளையாண்டாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், அக்ஷராட்ட இருக்க காயினை எப்படியாச்சும் எடுக்கணும்னு. சரி நெக்ஸ்ட் வந்து சின்ன பொண்ணு அக்கா கிட்டே கேட்குறாங்க, உங்களை வந்து பிரியங்கா செக் பண்ணாங்கல்ல, ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு சங்கடமான செயலாக தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இங்கே மக்களுக்குலாம் அப்படி தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமல் சார் கேட்குறாரு. இல்லை சார் அவங்க வந்து கேட்டாங்க, நான் அப்பயே சொன்னேன் காயினை வந்து நான் தொட்டு பார்த்ததே இல்லை, என்கிட்ட இல்லைன்னு சொன்னேன், அவங்க அதை நம்பியிருக்கலாம், பட் என்னை கூட்டிகிட்டு போய் செக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. கமல் சார் என்ன கேட்குறா அப்படின்னா, இல்லை அவங்க செக் பண்ணது உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டால், ஓகே தான் சார், என்கிட்ட கேட்டுட்டு தான் அவங்க பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சின்ன பொண்ணாக்கா சொல்லிடுறாங்க. அவங்க தயங்கி தயங்கி தான் சொன்னாங்க, பட் வந்து அவங்க அப்படி சொல்லிடுறாங்க.
அப்புறம் கமல் சார் வந்து சொல்கிறாங்க பிரியங்கா கிட்ட, நீங்கள் ஒரு ஆங்கர், நீங்கள் வந்து இப்படி பண்ணுறது வந்து சங்கடமாக இருக்குது, வெளியே வந்து பார்க்க அப்படி இருக்குது, பட் நீங்கள் வந்து கேஷுவலாக தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் பிரியங்காவும் வந்து அதுக்கேற்ற எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்தாங்க, இல்லை சார் நான் வந்து பார்த்தேன் உங்கள்கிட்ட உங்க கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்தாங்க. அடுத்து கமல் சார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தடித்த வார்த்தைகள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அஸ் ஆங்கராக வந்து உங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு, ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லவும் உன் பிரியங்கா சொல்லிட்டாங்க, ஓகே சார் நான் இனிமேல் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அண்ணாச்சி வந்து டைரெக்டாகவே சொல்லிடுறாரு, உன்னோட இமேஜ் வந்து குறைஞ்சிரும், நீ இந்த மாதிரிலாம் பண்ணினா உனக்கு ஒரு நல்ல இமேஜ் மக்கள்கிட்ட இருக்குது, அதெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி அண்ணாச்சி சொல்கிறாங்க. அப்புறம் கமல் சார் என்ன கேட்குறாரு பிரியங்கா, கொஞ்சம் நேரம் பிரியங்காவை வச்சே செஞ்சுட்டாரு, நீங்கள் ஏன் நைட்டு தூங்க மாட்டீங்க, பகலில் ஏன் தூங்குறீங்க அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாரு. ஸோ அது எனக்கு ஒரு ப்ராப்ளம் சார், நான் இனிமேல் கரெக்டாக கண்டினியூ பண்ணிக்கிறேன் சார், இன்றைக்கெலாம் நான் வந்து சமத்தா போய் தூங்கிட்டேன் அந்த மாதிரிலாம் வந்து பிரியங்கா வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்ஷரா பிரியங்கா பேப்பரில் எழுதி கொடுத்த விஷயம் வந்து அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிட்டாரு கமல் சார். ஸோ அக்ஷராட்ட கேட்குறாங்க, அக்ஷராவும் அதுதான் சொன்னாங்க, ஆமாம் சார் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் அதை கிழிச்சு போட்டேன் சார், சாரி எனக்கு தெரியல அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பிரியங்கா வந்து அதை விமர்சித்தப்போ கமல் சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, விமர்சனம் பண்ணுறவங்க வந்து அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார் நான் அந்த மாதிரி பேப்பர்லலாம் எதுவுமே எழுதி கொடுக்கலன்னு பிரியங்கா சொல்ல, கமல் சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பேப்பரில் தான் எழுதணும் இல்லை, இந்த மாதிரி லெட்டர்ஸ் எதுவும் எழுதி காமிச்சாலே வந்து அது ரூல்ஸில் இல்லாதது தான், அது ஆக்சுவலாக வந்து நீங்கள் விதியை மீறுறது தான் அப்படின்னு வந்து கமல் சார் சொல்கிறாங்க. ஓகே சார் சாரி சார் நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க பிரியங்கா. அடுத்து அந்த பாவனி அக்ஷரா ஃபைட்டை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. பாவனி தான் போய் அக்ஷரா கிட்டே ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபைட்டை, நீ வந்து என்னை பற்றி பேசணுன்னா ஏதாவது பிரச்சனைனா என்கிட்டே டேரெக்டாக சொல்லு, பின்னாடி போய் பேசாத அப்படின்னு பாவனை வந்து நல்லா கத்தி விட்டுறாங்க அக்ஷராவை. ஸோ அக்ஷரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு உங்ககிட்ட பேசவே இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லியும் இவங்க வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஃபைட்டை. ஸோ அந்த ஒரு விஷயத்த கமல் சார் நேற்று வந்து கேட்டார். அப்போ பாவனை என்ன சொன்னாங்கன்னா, சார் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எதுவுமே பண்ணல, பட் என்னையே தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாவனி சொன்னாங்க. சார் நான் சண்டையே போடலை, எதுவுமே நான் ஆர்கியூலாம் பண்ணல சார் அப்படின்னு சொல்லி பாவனி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன்லாம் நேற்று போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அக்ஷரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, நான் வந்து நாமினேட்டே பண்ணல சார், பட் வந்து ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அந்த மாதிரி யார்கிட்டையும் பேஜில் அப்படின்னு அக்ஷராவும் சொல்லி முடித்தாங்க. ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் பாவனியும் அக்ஷராவும் சேவ் அப்படின்னு வந்து கமல் சார் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ மீதி உள்ள அஞ்சு பேரில் தான் நாளைக்கு யார் வெளியே போக போகிறீங்க அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, பாவனி அழுதுட்டுருக்காங்க, நிருப்போ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பாவனி வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நான் எதுவுமே பண்ணல, என்னே தான் எல்லாருமே சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே நிருப் வந்து அக்ஷராவையும் கூப்பிட்டு வந்து பேசுகிறாரு. உடனே அக்ஷரா சொல்கிறாங்க, இல்லை இல்லை நான் யாரையும் அவாய்ட் பண்ணல, நான் பேசுவேன், அவங்க பேசுனா பேசுவேன், கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி அக்ஷரா சொல்கிறாங்க. ஸோ இதோட நேற்று எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி டெய்லி எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட் போஸ்ட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே டியூன்ட் ஆன் திஸ் கேசஸ் சேனல். பை பை.